இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தரையில படுத்து படுத்து முதுகெல்லாம் என்ன வலி தெரியுமா? ஏண்டி ரெண்டே நாள் தான் தரையில படுத்த, அதுக்கே முதுகு வலியா? நான் என்ன பண்றது, எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான்லாம் ஒரு நாள் கூட தரையில படுத்ததே கிடையாது. கட்டில படுத்தா அதுல இருந்து எந்திரிக்கே மனசே வர மாட்டேங்குது. அவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? பரவாயில்ல, உன் தம்பிக்கு கொஞ்சம் நல்ல மனசுதான். இப்போ இப்படி பேசுற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது அது சொன்ன, இருந்தாலும் அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்காருல. பரவாயில்ல, அண்ணி வசதியானவங்க, அவங்களால தரையில படுக்க முடியாதுன்னு அவ்வளவு யோசிச்சதெல்லாம் பண்ணிருக்காரே. ஆமா, ஆகாயத்துலதான் படுப்பா. சரி, இப்படியே உட்காந்துருக்க போற, கையில தூங்க வைக்க வேணாமா? அதெல்லாம் அக்கா பாத்துப்பாங்க, அவ அக்கா கூட இருக்கட்டும். கையிலுக்காக தான் ரூம் வேணும்னு கேட்டேன், கூட பாண்டியனையும் சேர்த்துக்கிட்டேன். ஆமா சேர்த்துக்கிட்டேன், குழந்தைங்க பாவம் இல்லையா? ஏண்டி கையிலுக்கு வெளியில கொசு கடிக்கும்ல? அவ தூளில தூங்கிட்டு இருக்கா, கொசு வலையெல்லாம் கட்டி சூப்பரா தூங்க வச்சாச்சு. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் போய் கையில தூக்கிட்டு தொட்டிலையும் கழட்டி இங்க எடுத்துட்டு வந்துரு.